வணக்கம் வாழ்க வளமுடன் அன்பர்களே கோவையிலிருந்து நான் உங்கள் பண்டிட் விஜய் நிறையா ஜோதிடம் சார்ந்த சித்தாந்தங்களை பதிவிட்டு கொண்டு வருகிறோம் வித்தியாசமான பரிகார முறைகளை சொல்லிக்கிட்டு வர்றோம் இப்போ நிறையா ஒரு தவறான ஒரு விஷயங்கள் இன்றைக்கி மக்கள் மத்திய மத் எல்லார்டையும் இல்லை மக்கள் மத்தியில் ஒரு சிலருக்கு இருக்குது அதாவது எங்கள் எங்கள் ஜோ ஜோதிடம் பார்த்து தாங்க பொருத்தம் பார்த்து தாங்க பொண்ணுக்கு திருமணம் பண்ணோம் எங்கள் ஜோசியர் சரியாக பார்க்கலைங்க எங்கள் ஜோதிடர் சரியாக பார்க்கலைங்க அதனால் எங்கள் பொண்ணுக்கு மன வாழ்க்கையே ஃபெயிலியர் ஆயிருச்சு அப்படின்னு நிறைய ஒரு கருத்து ஒன்று உண்டு உண்மையிலேயே இது ஜோதிடருடைய தவறு அல்ல சத்தியமாக இது ஜோதிடருடைய தவறு அல்ல ஒரு ஜாதகத்தில் நாலாம் இடங்கிறது சுகஸ்தானம் இந்த சுகஸ்தானம் கெட்டு போனாலே மனவாழ்வு சரியில்லை முதல்ல அதுதான் விஷயம் அப்போ இயற்கையிலே ஒரு ஜாதகத்தில் நாலாம் இடம் போச்சு ஜோதிடர் என்ன பரிகாரம் செஞ்சாலும் அது என்ன விஷயம் அந்த ஜாதகம் இயற்கையிலேயே ஊனமாக இருக்குது நாலு சுகஸ்தானம் கெட்டுப்போச்சு நாளுக்குடையவர் ஜாதகத்தில் ஆறாம் இடத்துல இருக்காருன்னு வச்சுக்குவோம் அவர் சண்டை தான் சுகத்தை அணிவிக்க முடியும் ஆறுங்கிறது சண்டை நாலுங்கிறது சுகம் அதே நாலுக்குடியவர் எட்டில் இருக்கார் அப்போ நாலுங்கிறது சுகம் எட்டுங்கிறது என்னென்னா சுகத்தை அனுபவிக்க தடை எட்டுங்கிறது சுகத்தை அனுபவிக்க தடை நாலுங்கிறது சுகம் எட்டுங்கிறது தடை அப்போ சுகத்தை அனுபவிக்க தடை அதே மாதிரி நாலுங்கிறது சுகம் பன்னெண்டில் இருக்குது பன்னெண்டுக்குடையவரோடு சேர்ந்து இருக்குது பன்னெண்டு எட்டு பன்னெண்டுங்கிறது ரகசியம் அப்போ நாலுங்கிறது சுகஸ்தான அதிபதி போய் எட்டாம் இடத்துலையும் பன்னெண்டாம் இடத்துலேயும் இருக்கார் அவங்களுக்கு வீட்டில் சுகமில்லை வெளியில் போய் தான் சுகத்தை அனுபவிச்சுக்க முடியும் அது காசு கொடுத்தோ எப்படியோ ஸோ இது ஜாதகத்துடைய அமைவு அப்போ நாலாம் இடமே போயிருக்கு ஏழாம் இடமும் கெட்டுப்போச்சு ஏழுலேயும் பாவிகள் இருக்காங்க அப்போ இவர் என்ன பரிகாரம் செஞ்சு அவருடைய விதியை நம்ம மாற்ற முடியும் என்ன பரிகாரம் செஞ்சு விதியை மாற்ற முடியும் அப்போ அவர் திருமணம் நடக்கிறதே பிரச்சனை ஏழு போச்சு ஒம்பது ஸ்ட்ராங்காக இருக்குது ஒம்போதுங்கிறது ரெண்டாவது திருமணம் ஏழுங்கிறது முதல் திருமணம் ஏழு முத திருமணம் அது கெட்டு போயிடுச்சு ஏழு ஏதோ ஒரு சுபர் இருக்குது ஏதோ ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுடுறாங்க அந்த முத திருமணம் அவுட்டு ரெண்டாவது திருமணம் தான் ஸ்ட்ராங்கு அப்போ என்ன தான் நம்ம பரிகாரம் செஞ்சாலும் என்னதான் பண்ணினாலும் இது ஜாதகருடைய தவறா ஜோதிடருடைய தவறா ஜோதிடர் சொல்ல முடியாது முதல்லையே உங்கள் பொண்ணுக்கு ரெண்டாவது திருமணம் அமையும் சொன்னால் சண்டைக்கு வருவாங்களா மாட்டாங்களா அப்போ என்ன பண்ணுவார் சரி திருமணம் வாழ்வு வீக்காக இருக்குது ஒரு பரிகாரம் பண்ணுங்கள் அதை தான் அவர் சொல்ல முடியும் ஸோ பரிகாரம் பண்ணி திருமணம் நடக்குது அந்த முதல் திருமணம் ஃபெயிலியர் ஆகிடுது ரெண்டாவது திருமணம் ஒம்போதாம் இடங்கிறது ஸ்ட்ராங்காக இருக்குது அப்போ ரெண்டாவது திருமணம் தான் அவங்களுக்கு லைஃபு இது நேச்சர் இது ஜோதிடருடைய தவறா கிடையவே கிடையாது ஜோதிடர் சொல்ல முடியாது சொன்னால் என்ன சொல்லுவாங்க நெகட்டிவாக சொல்கிறாருன்னு சொல்லுவாங்க ஒன்று அப்படி சொல்லுவாங்க இல்லை நெகட்டிவாக சொல்கிறாங்கன்னு சொல்லுவாங்க ஸோ இது ஜோதிடருடைய தவறு அல்ல ஜோதிடருக்கு தெரியாமலாம் இல்லை எல்லா ஜோதிடர்களுக்கும் தெரியும் யாருக்கும் ஞானம் இல்லை இன்றைக்கி எல்லாம் இன்றைக்கி நெட்டில் படிக்கிறாங்க இன்டர்நெட்டில் படிக்கிறாங்க எல்லா குருமார்களும் இன்றைக்கி கலையை நல்லா சொல்கிறாங்க இன்னைக்கு ஆன்லைனில் ஜோதிடம் வந்துருச்சு ஸோ நிறையா ஜோதிட சம்மந்தமாக தேடிக்கிட்டு இருக்காங்க நிறையா தேடி 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 இருக்காங்க நான் கொஞ்சம் சற்று வித்தியாசம் நான் இந்த பேருள்ள மாப்பிள்ளை வரும் இந்த பேருள்ள பொண்ணு வரும் அவ்வளோதான் நான் வேறு ட்ராக்குக்கு போயிட்டேன் ஸோ எல்லோரும் மாதிரி நான் ஜோதிடம் சொல்ல முடியாது ஏன்னா சொல்கிறதுக்கு எல்லாம் இருக்காங்க நான் சற்றே மாறுபடுறேன் எல்லோரும் மாதிரி நான் சொல்லக்கூடாது நான் வித்தியாசமாக சொல்லணும்னு தேடுறேன் ஸோ எந்த ஒரு விஷயமும் ஜோதிடருடைய தவறு அல்ல இயற்கையில் ஊனமான ஒரு விஷயத்தை இங்கு மாற்ற இயலாது அதனால் அது ஜோதிடருடைய தவறு அல்ல எல்லா ஜோடருக்கும் ஞானம் உண்டு எந்த ஜோடருக்கு எந்த ஜோடையும் நான் குறைச்சி பேசுகிறதே இல்லை யாரையும் குறச்சி சொல்லவும் மாட்டேன் என்னுடைய கலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க நானே அவங்கள குறை சொல்ல முடியுமா சொல்ல முடியாது சொல்லவும் கூடாது அது மனு தர்ம அது தர்மமே அல்ல ஸோ அது ஜோதிடருடைய தவறு அல்ல ஜோடருக்கு தெரியும் இந்த திருமணம் ஃபெயிலியர் ஆகுங்கிறது தெரியும் தெரிஞ்சு அதை சொன்னால் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க ஸோ அதனால் பரிகாரம் பண்ணுங்கள் ஒரு வழியை தேடுங்கன்னு தான் அவங்க நல்லது செய்யணுன்னு தான் சொல்கிறாங்க மற்றபடி ஜோதிடர் தவறானவர் அல்ல மீண்டும் ஒரு ஆரோக்கியமான சூழலில் சந்திக்க விரும்பும் நான் உங்கள் பண்டிட் விஜய் வணக்கம் வாழ்க வளமுடன்